ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் சஸ்பென்ஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம வந்து எலிவேஷன் ஒர்க்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்குள்ள டெக்ஸ்சர்லாம் எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டோன்ஸு, டைல்ஸு, ஸோ இந்த மாதிரி உள்ள இமேஜஸை எப்படி நம்ம வந்து டெக்ஸ்சராக வந்து டவுன்லோட் பண்ணலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான இமேஜாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணதுக்கப்புறம் இது கீழே நீங்கள் .co.uk டைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த வெப்சைட் தான் இப்போ கரண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள இந்த .co.uk அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட யூசர் ஐடி ஏதாவது நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய யூசர் ஐடி வந்து நான் சைன்அப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட யூசர் ஐடியை சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எதை பற்றி உங்களுக்கு வந்து வேணுமோ, இப்போ நான் ஸ்டோன் பற்றி எனக்கு வேணும், ஸோ ஸ்டோன் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது வந்து ரியாலிஸ்டிக்காக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்கலாம். ஸோ இதை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்ல மூலமாக தான் இந்த இமேஜை வந்து இந்த பின்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து வருது. ஸோ இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ண வேணாம், நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து 5 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில சமயம் வந்து ஒரு சில வெப்சைட்டில் வந்து சேவ் பண்ண முடியாது, அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி சேவ் பண்ண முடியாத இமேஜஸை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி சேவஸ் இமேஜுங்கிறது உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இமேஜை வந்து உங்களோட டெஸ்க்டாப்லேயே எல்லாம் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது இந்த இமேஜ். இதை நீங்கள் வந்து உங்களோட எலிவேஷன் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் கொடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் ஸ்னாப்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு அது கீபோர்டை நான் இதில் காமிக்கிறேன். ஸோ உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கீபோர்டில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துருங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களோட இமேஜ். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணால் உங்களோட இமேஜ் வந்து காப்பி ஆயிரும். ஸோ நீங்கள் இதை எப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஷாப் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஷாப் மூலமாக பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை ஃபோட்டோஷாப் எனக்கு யூஸ் பண்ண தெரில அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ஏதாவது ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இந்த இமேஜை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட காப்பி பண்ண இமேஜ். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான்லாம் எதுவும் வராமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்க்ரீனுங்கிற எடுக்கலாம். இப்போ இதில் பேஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து இப்போ வந்து வரலை. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது தனி இமேஜாக வந்துடும். இப்போ நீங்கள் இதில் ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்து நீங்கள் வந்து இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ JPG-ஆக கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டைல்ஸ் டெக்ஸ்சர்
போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் வரும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து எது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கோ அதை எடுத்துக்கங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டு உள்ளறிக்கை வந்து நீங்கள் டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வுட்டன் டைப்பில். ஸோ இது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது நம்ம வந்து அவுட்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுலேயே நீங்கள் சேவ் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் கொடுங்க. ஸோ ஆனால் இதில் அந்தளவுக்கு குவாலிட்டி வராது, ஆனால் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ இதில் மேலே ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் டைல்ஸ் ஸ்டைல் கேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஒவ்வொரு டேப்பையும் வந்து பாருங்கள், அதில் எதையாவது நம்ம வந்து டைல்ஸ் வந்து இமேஜஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைல்ஸ் வேணும்னா இதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், ஒரு இமேஜாக கொடுக்குறாங்களா என்னன்னு பாருங்கள் டெக்ஸ்டராக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் கொடுக்கல, வெறும் இமேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த வெப்சைட் நமக்கு வந்து யூஸ் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் போயிட்டு பார்க்கணும். ஸோ நான் பேக்கில் வந்துடுறேன், நம்ம வேறு டைல்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது, இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேயும் வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் பார்ப்போம். சப்போஸ் வெப்சைட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இதெல்லாம் சேவ் பண்ணி ஆகணும், ஏன்னா அதுக்கு வேறு வழியே இல்லை. வெப்சைட் கொடுத்தா மட்டும் தான் நம்ம உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் சம்மந்தமான எல்லா இமேஜஸும் டெக்ஸ்சராக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எது ரியாலிஸ்டிக்காக இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துச்சு, இதில் வந்து இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் சேவஸ் வந்து இமேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சேவ் ஆகி உங்களுக்கு வந்து குவாலிட்டி கிடைக்கும். ஸோ அதோட அடிஷ்னலாக நிறையா கொடுத்துருக்காங்க, இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க, இதிலையும் போயிட்டும் பாருங்கள். ஒவ்வொரு டேப்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோன் டிஃப்ரெண்டான ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, அடுத்ததில் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜை வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த எலிவேஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் டெக்ஸ்சர் டவுன்லோட் பண்ணணும், இல்லை எனக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை உங்களை யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மூலமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்சர் ஏதாவது தேவைனா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதாவது டிசைன் வந்து நாங்களுமே பண்ணுறோம். ஸோ டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து எலிவேஷன் ஒர்க் பண்ணி தான் தரோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். மற்ற நீங்கள் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள், நான் எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.